வியூவர்ஸ், வெல்கம் டு ஸ்னிப்பெட்ஸ். இன்னைக்கு நம்ம சேனல்ல எந்த கிழமையில நம்ம என்னென்ன தானம் செய்யலாம் அப்படின்றத தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். நான் ஏற்கனவே தான பலன்கள் பார்ட் 1 அண்ட் பார்ட் 2 போட்டிருக்கேன். வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கூட கொடுக்குறேன், வேணுங்கிறவங்க வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஞாயிற்றுக்கிழமை நம்ம என்ன தானம் செய்யலாம்னு பார்த்தோம்னா, வெள்ளம் வந்து நம்ம ஞாயிற்றுக்கிழமை அன்று தானம் செய்யணும். மண்டே அன்னைக்கு, அதாவது திங்கட்கிழமை அன்று நம்ம வந்து நெய் தானம் செஞ்சோம்னா ரொம்ப ரொம்ப நல்லது. டியூஸ்டே அன்னைக்கு நாம மரக்கன்று, ஏதாவது மரக்கன்று நம்ம வந்து தானம் செய்யலாம். புதன்கிழமையில நம்ம என்ன தானம் செய்யலாம்னா, கல்விக்கு உதவக்கூடிய பொருட்கள்லாம் நம்ம தானம் செய்யலாம். அதாவது புக்கு, பென்சில், எரேசர், இந்த மாதிரி எது வேணாலும் கல்விக்கு உபயோகப்படுற பொருளை வந்து நம்ம தானம் செய்யலாம். வியாழக்கிழமை அன்று வந்து நம்ம இந்த மாதிரி வந்து வஸ்திரத்தெல்லாம் நம்ம வந்து தானம் செஞ்சோம்னா ரொம்ப ரொம்ப நல்லது. வெள்ளிக்கிழமை அன்று நம்ம வந்து அன்னதானம் செய்யணும், இந்த மாதிரி அன்னதானம் செஞ்சோம்னா ரொம்ப ரொம்ப நல்லது. சனிக்கிழமை அன்று நம்ம வந்து எண்ணெயெல்லாம் தானம் செய்யலாம், எந்த விதமான எண்ணெய் வேணாலும் நம்ம வந்து தானம் கொடுக்கலாம். நன்றி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான் பிரஸ் பண்ணி ஆல்னு கொடுத்தீங்கன்னா நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.